அடுத்த மாதம் கோடை சீசன் தொடங்க உள்ள நிலையில் இதற்கு தயாராகி வருகிறது ஊட்டி. இங்குள்ள தாவரவியல் பூங்காவில் வைக்கப்பட்டுள்ள குறைந்த வெளிச்சத்தில் பூக்கும் பூக்களும் 60 வகையான கள்ளி செடிகளும் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. இது குறித்து விளக்குகிறது இந்த தொகுப்பு. கோடை வெப்பத்தை சமாளிக்கவும் கண்களுக்கு விருந்தளிக்கும் பசுமை மற்றும் குளிர்ச்சியை அனுபவிக்கவும் ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் ஊட்டியை நோக்கி வருகின்றனர். தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா, தொட்டபெட்டா, படகு இல்லம் என அனைத்து பகுதிகளும் சுற்றுலா பயணிகளின் விருப்பத்திற்கு உரியவை. இந்த ஆண்டு சீசனை முன்னிட்டு பூங்காவிற்கு வரும் சுற்றுலா பயணிகளின் பார்வைக்காக தாவரவியல் பூங்காவில் பிரத்யேகமான கண்ணாடி மாளிகை அமைக்கப்பட்டுள்ளது. இதில் குறைந்த சூரிய ஒளியில் பூக்கும் பால்சம், ஹக்கேசியா உள்ளிட்ட வெளிநாட்டு மலர்கள் பூத்து குலுங்குவது கண்களுக்கு விருந்தாக அமைந்துள்ளது. இந்த கண்ணாடி மாளிகையில் எக்கோனோ, ஒல்மென், மொமோலோரியா என 60 மேற்பட்ட கள்ளிச்செடிகள் வைக்கப்பட்டுள்ளன. சென்னை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சில்லுன்னு இருக்கு. அண்ட் மொரவர் கீழெல்லாம் வந்து இந்த அளவுக்கு ஃப்ளவர்ஸ் எல்லாம் இல்லை, பட் இங்கே வந்து நல்லா ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கேக்டஸும் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. ஸோ பார்க்கும்போது இதில் இந்த மாதிரியெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. இங்கே ஊட்டி சுற்றி பார்க்கலாம்னு வந்தோம், நல்லாயிருக்கு ரொம்ப. கல்யாண மலை வந்து பார்த்தோம், ரொம்ப ஃப்ளவர்லாம் நிறைய வச்சிருக்காங்க, சூப்பராக இருக்கு. இன்னும் அந்த இடத்துல போய் பின்னி பார்க்கலாம் பார்த்தோம், ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த கல்யாண மலை ரொம்ப நல்லாயிருக்கு. நீலகிரி மாவட்டம் வரலாறு காணாத வறட்சியில் சிக்கியுள்ள நிலையில் தோட்டக்கலை துறை மூலம் செய்யப்பட்டுள்ள வசதிகள் சற்று ஆறுதல் அளிப்பதாக உள்ளது. ஊட்டி கொடைக்கானல்லாம் சுற்றி பார்த்து வந்தோங்க. இங்கே வந்து கண்ணாடி மாளிகை பார்க்கும்போது நிறையா அரிய வகையான பூக்கள் நல்லா இருக்குது. இந்த கத்தாலைங்க நிறையா இயற்கையான எல்லாமே நல்லா இருக்குது. சந்தோஷப்படக்கூடிய விஷயம் எப்பவுமே நாங்கள் பார்க்கணும்னு எதிர்பார்த்தோங்க. இங்கே வந்து பார்த்ததோ மறுபடியும் ஒன்று டைம் வந்து பார்க்கணும் அப்படின்னு போல தோணுது. நல்லாயிருக்கு, உண்மையிலே நல்லா இருக்குது, வாழ்க்கையிலே மறக்க முடியாது இதெல்லாம். உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு இந்த இதமான காலநிலையும் இயற்கை சூழலும் குதூகலத்தை ஏற்படுத்தி உள்ளது என்றால் அது மிகையல்ல. பூங்காவில் தற்பொழுது பூக்கள் குறைவாக காணப்பட்டாலும் இங்கு பூத்துள்ள பூக்களை கண்டும் 60 மேற்பட்ட கள்ளிச்செடிகளை கண்டும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ந்து செல்கின்றனர். உதகையிலிருந்து வில்லியம், நியூஸ் 18 தமிழ்நாடு.